ஏங்கா வா பார்வதி, என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னும் அவங்க புள்ள தூங்குது. என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லாதவ எவனாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாரடி, எல்லாம் கொழுப்புடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் எம்ஜிஆர் படம் விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் 1 தடவை பாக்கலாம், 2 தடவை பாக்கலாம், இந்த பாவி 40 தடவை பாக்குறாண்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்குக்கு ஏதோ அந்த கூறுகட்ட மனுஷன் 1/4 ஏக்கரை விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் பொறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல. அப்படி இல்லாம போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்த பிறண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். அடிச்சுக்கணும். என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்கேன் நானு. அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல். வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சு விடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குளைச்சு குளைச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோரத்தினை கொல்ல பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி, அவ்வளவு தண்ணி இல்ல பிள்ளை கலரா பறக்கணும். 100 கிராம் குங்கும வாங்கி முடிஞ்சிருந்தா வெள்ளையா பிறந்த பிள்ளை. யார் கஷ்டப்படுறது, யார் பேர் பாக்குறது? ஓட்டு தள்ளி பாத்தி அடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டுதானே இந்த பயபுள்ள இந்த வயத்துல கடந்திருக்கா? என்ன பத்தி ஐயா, ஏ அப்பு, இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன? இங்கே கடை உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். வேணாம்மா வேணாம். என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து உன் மடியில விட்டு அள்ளிக்க. மெட்ராஸுக்கு போற? ஐயோ, நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. நேத்து கூட அவரை படத்துல பார்த்துதான். சென்னை மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்க 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 வாங்க. என்னையா அது சென்னை அன்புடன் வரவேற்கிறன்னு சொல்லி வாய் மூடல, போலீஸ வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸ் பத்தி என்னென்னமோ தப்பா சொன்னாயிர. நம்ம ஊர்ல வளர்ந்து பெரியாள் ஆயிரும் பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தறிச்ச பிடிச்சிருக்க. கடவுளுடைய கண் பார்வை ஏமாற எழுவட்ட வழிலாம். வணக்கம் சொல்லி 1/2 மணி நேரம் ஆகுது, பதில் வணக்கம் போடாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கு? வணக்கங்க 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 வணக்கங்க. ரோசு சட்டை 8 மலை வேஸ்டி வெளியூரா? ஆமாங்க. கிராமந்தானே? எப்படி விளக்கிறட்ட சட்டையில பல் பெரியதுல? பல் பெரியதா? கலர் அப்படி தம்பி. நீங்க எந்த ஊரு? நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க. வத்தல குண்டா? அது எங்க இருக்கு? என்னங்க இப்படி கேட்டுப்பிட்டீங்க? அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறுங்க, பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருங்க, நிலக்கோட்டை இருந்து வத்தல குண்டுக்கு போங்க. போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல அழகாபுரின்னு ஒரு அழகான கிராமங்க, அப்படியே மிஸ் ஆகி வத்தல குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து வர்ற வழியில 3 கிலோமீட்டர்ல இறங்கினீங்கன்னா லெப்ட் சைட்ல அழகாபுரிங்க. அங்க சகல ராசேந்திர வீட்டுக்கிட்ட இருக்கங்க. நான் ஊருக்கு வர்றதுக்கு வழியா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஊரான்னு கேட்டா என்ன அங்க போய் சொல்ற? என்னங்க நீங்க, நீங்க ஒரு போலீஸ்காரவங்க, உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா? அதானே ஒரு நாட்டோட குடிமனுடைய கடமை. யோ ஐயா, நாடாம் ஐயா ஐடியா கொடுத்துட்டான். நீங்க மெட்ராஸ்க்கு எதுக்கு வந்த? மெட்ராஸ் அங்க வர முடியாதுல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஏட்டையா நக்கலு. எதுக்கப்ப வந்த நீ? என்னங்க நீங்க பேச்சு பேசுறீங்க? பொழப்பு பார்க்கத்தான் வருவா ஐயா. ஏற்கனவே வந்திருக்கிறவங்களா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காங்களா? எதுக்கு வந்த நீ? ஏங்க ஒரு அரசாங்க அதிகாரி பொறுப்போட பேசுக்க ஐயா. அதிகாரி பொறுப்போட பேசணுமா? பாஸ்போர்ட் எடு. பாஸ்போர்ட்டா?
ஏங்க நான் என்ன பாகிஸ்தானா வந்திருக்கேன் பாஸ்போர்ட் கேக்குறீங்க? நாடு விட்டு நாடு வந்த மாதிரி கேட்டுக்கிட்டு நாடு வந்தா நீ வந்திருக்கேன். பத்தல குண்டுன்ற ஒரு ஆட்டுல இருந்து மெட்ராஸ்ன்ற ஒரு ஆட்டுக்கு நீ வந்திருக்கேன். ஏறா பாஸ்போர்ட்ட என்ன எல்லாத்தையும் பிரிச்ச மாதிரி பேசுறீங்க? பிரிச்சாச்சுடா, நேத்து ராத்திரியே மெட்ராஸ் திருச்சி திண்டி போனோம், கோயம்புத்தூர் கொட்டாம்பட்டி, கும்பகோணம் கோயம்புத்தூர், மானாமதுரை, திருவாரூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், மாங்காடு, திருவேற்காடு, அதுவுமா? அது மட்டும் இல்லடா, ஆண்டிப்பட்டியில இருந்து அறந்தாங்கி வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அவன் கையில கொடுத்து முடிச்சு பிரிச்சுட்டாங்களா? சொல்லவே இல்ல. சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு பெரிய சப் கலெக்டரா? என்ன பாஸ்போர்ட் எனக்கு பாஸ்போர்ட் என்கிட்ட சொல்லி இருந்தா எடுத்துட்டு போகல? உடம்புல எந்த வியாதியும் இல்லைன்னு உங்க நாட்டு வத்தல கொண்டு டாக்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிருப்பான். நீ பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான வியாதிய எங்க நாட்டுல பரப்பிட கூடாது. வெறும் கரிஞ்சோரும் கம்ப குளமா தின்னு வளர்த்த உடம்புங்க, சும்மா தேக்கு மாதிரி வச்சுக்கிறது யார பாத்துக்க வியாதி இருக்கு? சும்மா பொடித்தனமா பேசாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு இல்ல விசா இல்ல இல்ல மெடிக்கல் சர்டிபிகேட் இல்ல, என்ன இருக்கு? 5000 பணம் தாங்க இருக்கு. பணம்? ஆமா அதான, இந்த நாட்டுல டாலர் தான் சொல்லுவாங்க. இவன் பணம்ங்கிறான் எங்க அதை காட்டு? இந்தாங்க இதுதாங்க 5000 ரூபா. மத்தியில ஊர்ல எப்படி வண்டிய ஓட்டப்புறம் தெரியலையே. எஸ்டிடி புத்து அப்படி நம்ம ஆத்தாளுக்கு ஒரு போன போட்டு சொல்லிட வேண்டியதான். இங்க வந்துட்டோம். ஐயா ஒரு எஸ்டிடி போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாமான்னு கேட்டா எடுத்துட்டு போச்சுறாரு. மெண்டலா இருக்குமோ? இங்க இருந்தே போன் போடியா? அப்படி சொல்ல வேண்டியதா? இப்படி இப்படி இது ஏன் சுத்தாம இருக்கு? சுத்துறதுக்கு தானே இருக்கு. இந்த நம்பரை மொத்தமா படிச்சு சொல்லுங்க. 930 கோடி 33 லட்சத்து 39 ஆயிரத்து 439 ஹலோ கருப்பியாவா, நான் நொண்டிபுடி பேசுறேன். கத்து உடனே காது கேட்கும். போன்ல மெதுவா பேசிய கருப்பியா? நான் கேக்கலையா? கேக்கலாம்யா? எல்லாம் அந்த கடைக்கார பையனாலதான். நான் தாண்டா நொண்டிபுடி பேசுறேன். எங்க இருக்கு நீங்க? எங்க அம்மா எடுக்கியா? அப்படி எங்க அம்மாட்ட கொஞ்சம் போன கூடா. அம்மா அம்மா, நான் தான் உன் பிள்ளை பேசுறேன். மெட்ராஸ் விட்டமா பணமெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். எப்படி ஆச்சு வேலை வேலை சம்பாதிச்சு வீடு வந்து சேர்றமா நானு? அம்மா இங்க சகனம் சரியில்ல, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா பேசுறேன் வைமா. திருச்சேன் ஓ போ புரிஞ்சுக்குவேன். அது எங்களுக்கு தெரியும். போன் போடுறது பில் என்னன்னு சொல்லி. உனக்கு 7 ரூபா, ஃபேனுக்கு 8 ரூபா. ஃபேன் போட்டதுக்கு 8 ரூபா? இத கேட்டுட்டு போட்டேன், அதை கேட்காம போட்டேன். ஏயா ஃபேன் போடுறதுக்கு தானே வச்சிருக்கு. போடுறதுக்கு ஒண்ணு இருந்தா நீங்க பாட்டு போட்டு போயிடுவீங்களா? எங்களுக்கு எல்லாம் போட தெரியாதா? எதுக்காக கையாலேயே பிசிடிக்கிட்டு இருக்கேன்? ஏண்டா கரண்ட் பில் என்ன உங்க அப்பா நான் கொடுப்பான்? ஐயா ஃபேனுக்கு இம்புட்டு காண்டு கரண்ட் செலவாயிருக்குமா? அதுக்கு என்னமா நீ கரண்டை கண்டுபிடிச்ச மாதிரி கத்துற? ஓஹோ நீங்க அப்படி வர்றீங்களா? ஐயா நான் கரண்டை கண்டுபிடிக்கல. கரண்டை கண்டுபிடிச்சது யாரு? அவன் பேர் என்ன? என்ன
பேசாம ஊர்ல சினிமாக்கள்லாம் பாத்துட்டு இருக்கலாம் போல இருக்க. சினிமாவெல்லாம் பாப்பீங்களா? பாக்க கூடாதா? இப்ப பெருசா மாற்ற பாரு. இது சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு? சொல்றியா சினிமாவை கண்டுபிடிச்சது ஏவிஎம் மெய்யா பிச்சட்டி யாரு? இத மட்டும் கரெக்டா சொல்ல தெரியுது இல்ல? இத ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஆமா இரு இரு இரு, இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறிய? இதுக்கு முன்னால என்ன வேலை பத்த? நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன். அதை விட்டு இங்க வந்த? நான் பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால ஒரு டெலிபோன் பூட்ட ஆரம்பிச்சு மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்ட. நீ வந்த பேசிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? இதையும் போட்ட. இப்ப சொல்லு, கரண்ட கண்டுபிடிச்சது யாரு? ஒன்னு விடவே மாட்டேன். மறந்துருவான் நினைச்ச மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம பேர போட்டு அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியா? நீங்க பரிகாரம் இல்ல, ஃபைன் 500 ரூபாய். கண்டுபிடிச்சது யாரு? முருகலா தோத்த ஒண்ணு வணக்கங்க. சர்வர், அவங்க சாப்பிட்டதையும் என் பிள்ளையோட சேர்த்துக்க. ஏய் உட்காரா. சரி சரி உட்காருங்க உட்காருங்க. சர்வர், இவங்க பிள்ளை எங்களோட சேர்த்துக்க. தம்பி, அண்ணன் இருக்கும் போது இருத்தியா? இவங்க பிள்ளை உன் கூட சேர்க்கணுமா? ஆமா. ஜனங்களுக்கு தான் அவர்கள் அரிசி 2 ரூபான்னு கவர்மெண்ட் போடுது. அதை இவங்களும் வாங்கி வச்சு பொங்கல் லெமன் ஆட்டிய போடுறாங்களையா? அப்பா, மெட்ராஸ்ல ஒரு வேலை கிடைக்கிறக்குள்ள ஓட்டல நம்பியே வண்டி ஓட்ட வண்டியா இருக்கேன். போற போக்க பார்த்தா கையில இருக்க காசு பணம்லாம் கரைஞ்சிரும் போல் இருக்கேன். சமாளிப்போம். சர்வர் வாய வேமா. என்ன இலைய போட்டாப்ல உன் ஜவுரியத்துக்கு தின்றுமா? எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதான் சாப்பிடுவோம் நாங்க. அதத்தையா கேக்குது? என்ன வேணா? ஒரே ஒரு காப்பி வேணும். ஒரு காப்பி? ஆமா. ஓ, காப்பின்னு சொன்னோம்ல, மறுபடியும் இலைய போட்டு போறேன். ஊத்தி அலக்க போறோம், எடுத்துட்டு போயா? இந்த ஆளுக்கு ஒரு காப்பி. என்ன வியாபாரம் பண்ற? அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்பா. பெரிய பெரிய பிசினஸ்? என்ன பிசினஸ்யா? அது வந்து பல பல பிசினஸ் பா. உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அவன் பில்லு. அட பாவி, தெரிஞ்சவன் அவன் பில்ல என் பேர்ல வாங்கினா 1570 ரூபாய்க்கு தின்னுட்டு போயிட்டானுங்களே. இவ்வளவு படத்துக்கு நான் எங்க போவேன்? பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா. இவன் கூட சேர்ந்து செட்டாயி அப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டியதா. அவன் புள்ள நம்ம கட்டிட்டு அப்படியே ஒட்டிடலாம். என்ன நீயுமா? ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஒரு ஊருக்கு அறங்க நம்ம 2 பேரும். உனக்கு நான் பில்லுக்கு ஒரு மனுஷன் மூஞ்சில முடிக்க முடியுமா? தெரியாத அறிவே இல்லப்பா உனக்கு. 1570 நீங்க இங்க வந்த
ஏ ஹோட்டலுக்கு நான் வராம வேற எவன் வருவான்? அப்ப அந்த பூத்து பூத்து என்னடா பூத்து? பூத்து கடை, பூட்டு கடை, பூக்கடை, புடவை கடை, புண்ணாக்கு கடை, பொறிகடலை கடை, இப்படி பூனாவில ஏகப்பட்ட கடை இந்த ஊர்ல எனக்கு இருக்குடா. எதுக்காக ஓட்ட போட்டாங்கோ? இந்த பாரு, உனக்கு சேட்டு அதிகமாயி போச்சியா? இதுல ஓட்ட போட்டா என்ன, போராட்டி என்னையா? இது ஒரு கேள்வியா? இதுக்கெல்லாம் உனக்கு சொல்ல முடியுமா? முடியாதா? இல்லன்னா அசிங்கமா வேற ஒரு கேள்வி கேப்பேன். இந்த ஊர்ல எப்படி எப்படி எல்லாம் பணம் பறிக்கிறாய்? இந்தாடா இந்த காசு உங்களுக்கு உருப்படையே உருப்படாது. போ சம்பாதிக்கிற மாவரை கட்டிய பாரு. உண்மைதாயா? பாக்க கிறுக்கமா இருந்துகிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிற இருக்கட்டு. ஆமா, மதுரை பக்கம்லாம் வர்றது உண்டா? இதுவரைக்கும் இல்ல. இப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு நேத்தி கடை, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போறேன். நேத்தி கடை எல்லாம் இருக்கா? வா வா வா, மொத்த கடனையும் கழிக்கிறேன். இதாச்சும் சின்ன குச்சி, எங்க ஊர்ல உலக்கே இருக்குடி. உங்க ஊர்ல உலக்கே எல்லாம் இருக்குதா? இப்ப எக்கச்சக்கமா மாட்டலாம் பாரு. அந்த உலக்கைய கண்டுபிடிச்சது யாரு? அட பாவி, தெரியாதமா நான் ஒன்னே கண்டுபிடிச்ச பாரு. என்னமோமா, இந்த பைலட் இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். ஐயோ, ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே, இவங்கிட்ட தானே ஒரு 5000 வாங்கிட்டு வந்து பணத்தை கணத்தை கேட்டு வர்றானா? அடிக்கிற கார் வண்டி என்ன, ஒரு 100 ரூபாய் கூட? 100 ரூபாயா? எதுக்கு தரணும்? உங்க ரெண்டு பேத்தையும் விலக்கி விட்டல, அதுக்கு விலக்கி விட்டதுக்கு 100? ஆமா, போடா மொட்டப்பட. 100 ரூபாய் தரல, தலை கோயிலுக்குள்ள போய் விடும். என்னையா சொல்ற? 100 ரூபாய் எடு. இரியா இரியா, கையடியா கையடியா, இந்தியா இந்தியா போயா. போட்டா அட சண்டாளுங்களா, என்ன விலக்கி இருக்கல பணம் கேக்குறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாயிடாத மெட்ராஜ்ல. கேக்க, 13 மணிக்கு இங்க வருமா? வருவீங்களா? ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்? ஏங்க, இது உங்க ஒய்ப்பா? உனக்கு இது அவசியம் தேவையா? தேவை என்ன தரவா போறீங்க? போடுங்க. என்னங்க, ஒரு ஆட்டோல 7-8 பேர் ஏறாங்க? அது ஷேர் ஆட்டோயா? அப்படிதான் ஏறுவாங்க. ஷேர் ஆட்டோ கூப்பிடுறேன். ஷேர் ஆட்டோ என்ன? கூந்தி அதை கரெக்ட் பண்ணலன்னு பார்த்தா இவன் குழப்பம் பண்ணிட்டு இருக்கான்.
இவனை இதுல கோத்து விட்டாதான் சரியா வரும். சொல்லுங்க சார். பங்கு ஆட்டோனா ஒரு ஆட்டோல பத்து பேர் ஏறுவாங்க. சரி, முதல்ல ஒன்பது பேர் ஏறலாம் பாரு. அவங்க கிட்ட காசை மொத்தமா வாங்கி பங்கு பிரிச்சு பத்தாவது ஒருத்தர் ஏறாம பாரு, அவங்க கிட்ட பாதி பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் பங்கு ஆட்டோ. என்னது, ஒன்பது பேர்ட்டையும் காசை பூரா வாங்கி அத பாதியா பங்கு பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு பாதியா கொடுத்துருவாங்களா? என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டிருப்பலையா? தெரியாம போச்சு. இருங்க இருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார், உள்ள எட்டு பேர் இருக்காங்க சார். நீங்க ஒன்பதாம் இருக்கீங்க, நான் பத்தாவது ஆறு பணத்தை வாங்கிறேங்க. ஏன் உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நான் என்ன சொல்றேன், பத்தாவது ஆள் ஏறிக்கறி பின்னாடி ஒரு வண்டியில பத்தாவது ஆள் நான் ஏறிக்கிறேன். நீ கிளம்பு. போன வாரம் பொண்டாட்டி மணியில எட்டு பேர் உட்கார்ந்தாங்க. இப்படி சோறதுக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா? அப்படி எப்படி இருக்கதான் செய்யும். மனுஷன் அந்தா ஒருத்தரை ஒருத்தர அரவணைச்சு போகணும். அப்படி எல்லாம் கொதிச்சு பேசாதீங்க. ஆனா நிப்பாட்டுங்களா? இங்க நிப்பாடு பாரு 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 இறக்கு 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 பாரு. ஆயா ஆயா பா பா, ஒன்னு காசு கொடு, காசு கொடு, அண்ணன் காசை கொடு, அண்ணன் காசை கொடு. ஆ போகணும் 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 போகலாம் 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 அடிச்சு எல்லாத்தையும் குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு வேங்கல நாய விட கேவலமா லோ லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு. உனக்கு பங்கு கேக்குதா? போடா உள்ள. உள்ளா போடா உள்ள. என்ன ஐயோ இந்த அவசப்படுறானே. ஐயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆட்டோல பங்கு கேக்குறாயா? பங்கு நான் தாயா கேட்டேன். நீ எப்படி இங்க வந்த? முத குத்துல நான் வெளியே வந்தேன். மிச்ச குத்துல ஆட்டோ தான் குத்திக்கிட்டு இருந்த நீ. ஆட்டோயா? ஆமா கேள மூதேவி, ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடி அடிக்க கூடாதியா? கண்ணை திறந்து அடிச்சா தான் தெரியும். மூடி அடிச்சா அடிபுரா மேல விழுந்து நடத்தமா? ஆமா உன் பங்கு கிட்ட தர முடியும் சொல்லு, இல்ல தர முடியாது சொல்லு. அதை விட இப்படி சிறுபுல திறமை நடக்கிற நீ? தர முடியாதரா? தர முடியாத உன்னை விட்டுருவா நானு? நீ என்ன விட மாட்டியா? நான் உன்னை விட்டா தரடா, நான் உன்னை விட்டா தரடா. கதை பாருயா, கொல்லாம சார். ஐயோ வாங்க வாங்க, சாப்பிட வந்தீங்களா? ஆமாங்க, ஹோட்டல் தானே? ஹோட்டல் தாங்க, உட்காருங்க. சரிங்க சார். ஆமா நீங்க யாரு? ஓனர். ஓனர். ஓனரா? ரொம்ப கலையா இருக்கீங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம் சார். ஒரே ஒரு ஊத்த போய் ஒரு நிமிஷம் முடிச்ச கேட்டு போங்க. சொல்லுங்க என்ன பண்றீங்க? ஒரு சம்பவம் தண்ணி எடுத்துக்கங்க, அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்கல்ல? ஆமாங்க. அத அடிப்பக்கமா திருப்பி சரிங்க, வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு நாலு இழுப்பு இழுத்து சரிங்க, நல்லா கழுவி விட்டுருங்க சரிங்க. ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க, பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டு ஒரு நீளமான கேரட் அதையும் பொடிப்படியா நறுக்கி சரிங்க, அப்படியே மேலாப்புல பரபரப்பா தூய் விட்டு சரிங்க, ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க, அதுல 6 கரண்டி நெய்ய
உள்சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு, சரிங்க, பத்து கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேல ஆப்பிள விளாவி விட்டு, சரிங்க, இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்புல பரபர பரபரம் அப்படியே பேய விட்டு, சரிங்க, பொத்தனாப்புல அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து அப்படி பருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு அழக மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்த பத்து எடுத்துட்டு வாங்க, சரிங்க, அட பிக்காளி பழ அரை மணி நேரம் கதையா சொல்லிருக்கு அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பன்னு போயிட்டானே, வரட்டும் பாடிங்க நாலாம் தரன் ஊத்தப்பா, வேற என்ன வேணும், வேற ஒண்ணு வேணாம், இதோட சவகாசம் போது ஆள விடு, ஒரே ஒரு ஊத்தப்பம் போதுமா, போதும்டா அண்ணனுக்கு ஒரே ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாய் இல்ல போறே, என்னடா ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாயா, என்னடா அநியாயமா இருக்கு, இல்லன்னே கேரட் நெய் மிளகா பொடி அதத்தான் நீ சொல்லவே இல்லையடா, நான் சொல்லலனால நீங்க சொல்லுது மாஸ்டர் கேட்டிருக்கும்ல, அங்கனா எப்பறம் இங்க இருந்து அங்க கேக்க, டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல, மைக்கா யார்ட்ட புழுகுற, எனக்கு ஊத்தப்பம் வேணாம் போடா, கேன்சல்டா கேன்சல் ஆன ஊத்தப்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து பில்ல போறே, அதான் ஊத்தப்பம் டாப்ல இல்ல அதுக்கு 50 ரூபாய், என்னடா கல்யாணி போய் ஹோட்டலா இருக்கு, நீ சொன்ன வேற இருக்குற, எனக்கு ஹோட்டல மட்டமா பேசுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 பில்ல போடே, என்னடா யார ஏமாத்த பாக்குறீங்க, சப்ளையரை கையிட்டி ஒரு 6 அடி அடிச்சதுக்கு அடிக்கு 50 மாரி 300 ரூபாய் பில்ல போடே, என்னடா ஏழை வர்ற ஏழா, கடைசியா வாயில குத்துறதுக்கு 100 ரூபாய் சேர்த்து மொத்தம் 600 ரூபாய் பில்ல போட்டு அண்ணங்கையில இந்தாங்கண்ணா பில்லு, என்னடா நடக்குது இங்க, என்ன என்ன நொன்னு, எங்க வீட்டுல பொண்டாட்டி மாதிரி சரியா சமைச்சு போடுறாங்க இல்லன்னு நாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கோட்ல வச்சு சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா தூக்கிட்டு இருந்தோம், நீ வந்து தூக்க தகர்த்தாக்கி பில்லு போறாம என்ன பண்ணுவாங்களா, புடி பில்லு அப்படி உள்ள வரப்ப வாங்க வாங்க கூப்பிட்டு வந்தவங்கள வரவ நட சொல்லுவாங்க கரண்ட் பில்லு கட்ட காசு வரும்ல, அதான் வாங்க வாங்க, என்ன டேய் ஹோட்டல் தானடா அது, என்ன ஹோட்டலாவா, நீ வெளியில படிச்சு பாக்கல, யாருமே உள்ள வரக்கூடாதுதான் துபாவூர் ஹோட்டல் பேரை வச்சு உள்ள படுத்து கிடந்தோம், இன்னும் யாரையா உள்ள வர சொன்னது, வெளியே போய் படிச்சு பார்த்து தெரியும், போ துபாவூரா காசு மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க, என்னத்த கையில் இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட வறுத்து கிடக்கிறேன், இது சரிப்பட்டு வராது, இருங்கடாதே ஊருக்கு போய் இருக்கிற மாடுகண்டையெல்லாம் விற்று இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல, என்ன தொழில் பண்ணாலும் பாஸ்போர்ட் வேணும்ப்பா, யாரு உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம படுத்து கிடப்பேன், வருத்தி கிடக்கிறவங்களா எப்படி பாஸ்போர்ட் எடுத்துக்க முடியும், நேத்து எங்க படுத்து நேத்து வடபழனி, அப்ப வடபழனி பாஸ்போர்ட் எடை, வடபழனிக்கு எதுக்கு பாஸ்போர்ட், அது ஏரியா ஏரியாவே பிரிச்சாச்சு, கடைசியில எம்ஜிஆர் சமாதியாங்க.